திருச்சியில் தொலைநோக்கு திட்ட ஆவணம் மற்றும் அரச நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அமைச்சர் கே என் நேரு. திருச்சி கலையரங்கத்தில் தொலைநோக்கு திட்ட ஆவணம் மற்றும் அரச நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சம்மத், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு கூறுகையில், முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திருச்சி மாநாட்டில் 7 துறைகளில் அடுத்த 10 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை உருவாக்குவோம் என்று தெரிவித்தார். அதன்படி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் எந்தெந்த துறைகளில் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அந்தந்த துறை அதிகாரிகளுடனான கலந்தாலோசனை செய்ய கூட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பாக ஏழை எளியோருக்கு தேவையான குடிநீர் உட்பட பல்வேறு திட்டங்கள் தெரிவித்துள்ளனர். இது ஒரு குறிப்பு போன்று தயாரிக்கப்பட்டு இதன்படிதான் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக இன்று டிஜிபி விசாரணை நடைபெற உள்ளதே என்ற கேள்விக்கு அமைச்சர் கே என் நேரு பதிலளித்து பேசுகையில், போலீஸ் விசாரணையில் உள்ளது, அதை பற்றி கருத்து தெரிவிக்க முடியாது என்று தெரிவித்தார். ஆட்சி வருவதற்கு முன்பாக நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைகளாக 7 திமுக ஆட்சி பொறுப்பேற்றுமானால் இந்த 7 துறைகளில அடுத்த 10 ஆண்டுகளில 50 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை உருவாக்குவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் எதெது முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை அதிகாரிகளோடு ஆய்வு செய்து எந்த பணியை செய்தால் நீண்ட காலம் வந்து மக்களுக்கு பயன்படும் என்பதை அறிந்து அந்த பணியை எடுப்பதற்காக இப்போது இந்த கூட்டமாக வைத்திருக்கிறார்கள். எனவே தொலைநோக்கு திட்டம் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் குறிப்பாக குடிதண்ணீர் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய தொலைநோக்கு திட்டத்தை பற்றி இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் எதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒரு கைடு மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இதை வைத்து கொண்டு தான் இனி இந்த பணி நடக்கும் என்பதை தெரியும்.